வணக்கம் நண்பர்களே, இது உங்க பட்ஜெட் ஃபேமிலிமேன் யூடியூப் சேனல். இந்த வீடியோல நம்ம சவுத் சிக்கிம்ல இருக்கிற ஃபேமஸான டூரிஸ்ட் பிளேசஸ், அப்புறம் நாங்க சுத்தி பார்த்த லொகேஷன்ஸ் அண்ட் எங்களோட டிராவலிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிருக்கோம். அதுக்கு முன்னாடி, இந்த சேனல் வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம்ச்சி, கேபிட்டல் ஆஃப் சவுத் சிக்கிம். ஏகப்பட்ட வித்தியாசமான டூரிஸ்ட் அட்ராக்ஷனை கொண்ட இந்த ஊர் சிக்கிம் கேபிட்டலான கேங்டாக்ல இருந்து சுமார் 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இதுவே நம்ம வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிற சிலிகுரியில இருந்து பார்த்தோம்னா சுமார் 90 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கேங்டாக்ல இருந்து சிலிகுரி போற ரூட்ல ரைட் சைட்ல நம்ம பாக்குற மலை தான் சவுத் சிக்கிம். நம்ம கேங்டாக்ல இருந்து சென்னைக்கு ரிட்டர்னும் சேம் ரூட்ல தாங்க போற மாதிரி இருக்கும். ஸோ உங்க ட்ரிப்லயே லாஸ்ட் நாளா இந்த நாம்ச்சி போற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாம்ச்சியில இருக்கிற டூரிஸ்ட் லொகேஷனை ஒரு நாள்லயே மேக்சிமம் கவர் பண்ணிடலாம். ஸோ நீங்க நாம்ச்சி பார்த்துட்டு முடிச்சுட்டு கூட சிலிகுரி ரயில்வே ஸ்டேஷனுக்கோ இல்லனா நியூ ஜல்பாய்குரி ரயில்வே ஸ்டேஷனுக்கோ போய் சென்னைக்கு ரிட்டர்ன் ட்ரெயின் ஏறிடலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு நாள் ஃபுல்லா நாம்ச்சிலேயே கூட ஸ்டே பண்ணி பொறுமையா சுத்தி பார்த்துட்டு வரலாம். நாங்க கேங்டாக்ல இருந்து மார்னிங் அரௌண்ட் 8:00 எங்களோட லக்கேஜஸ் பேக் பண்ணிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். போற வழியிலேயே பிரேக்ஃபாஸ்ட முடிச்சுட்டு எங்களோட ஃபர்ஸ்ட் லொகேஷனா நாங்க போன இடம் தேமி டீ கார்டன். நம்ம லைஃப்ல எத்தனையோ ஊர்ல எவ்வளோ அழகழகான டீ கார்டன்ஸ் பார்த்துருப்போம், ஆனாலும் இதை பார்க்கறதுக்கு நமக்கு சலிப்பே வந்ததில்லை. பார்க்க பச்சை கலர்ல வெல்வெட் பெட்ஷீட் போட்ட மாதிரி அழகா நம்ம கண்களுக்கு மட்டும் குளிர்ச்சி தர்றதோட இல்லாம நம்ம மனசுக்கும் ரெஃப்ரெஷ்மெண்ட் தருங்க. இந்த டீ கார்டன்ல இறங்கி கொஞ்ச நேரம் இந்த இயற்கை அழகை ரசிக்கலான்னு பார்த்தா மழை குறுக்க வந்துடுச்சு. ஸோ வேகமா போய் இங்க வந்ததுக்கு அடையாளமா கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கிட்டு அப்படியே சுட சுட இந்த ஊர் டீயும் குடிச்சிட்டு எங்களோட நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு கிளம்பிட்டோம். போற வழியெல்லாம் பயங்கர மழைங்க. மழையோட சேர்ந்து பனியும் சூழ்ந்ததால வண்டியை ஸ்லோவா தான் டிரைவ் பண்ணாங்க. நாங்க அடுத்து போன லொகேஷன் புத்தா பார்க். இந்த ஊர்ல இந்த இடத்த இந்த போர்டுல எழுதியிருக்கிற பேர் தாங்க சொல்றாங்க. எங்களுக்கு சரியா ப்ரொனௌன்ஸ் பண்ண முடியல. ஸோ ஜென்ரலாவே இங்க வர டூரிஸ்ட் எல்லாம் இத புத்தா பார்க்னு தான் சொல்றாங்க. இந்த பார்க்குக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இது ரொம்பவே அழகான ரொம்பவே பெரிய பார்க்குங்க. இங்க ஏகப்பட்ட கார்டன்ஸ் இருக்கு, கூடவே ஃபவுண்டைன்ஸும் இருக்குது. ஆனா எங்களுக்கு தான் எதுவுமே தெரியல. அவ்வளோ பனிமூட்டம், கூட்டத்துல தொலைஞ்சா கூட கண்டுபிடிச்சிடலாம் போல. பனிமூட்டத்துல 10 அடி தூரம் தள்ளி போயிட்டாலே காணாம போயிடுவோம் போல இருக்கே. இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 130 அடி உயரமான புத்தர் சிலை தாங்க. ஆனா எங்களுக்கு தான் அது எங்க இருக்குன்னே தெரியல. இவ்வளோ உயரமான சிலை எப்படி தெரியாம போகும்னு கழுகு பார்வையில தேடிட்டு இருந்தோம். ஒரு 1.5 மணி நேரம் தேடுதலுக்கு அப்புறம் அந்த புத்தர் சிலையை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இடத்துல நாங்க புத்தர் சிலையை எந்த வியூல பார்த்தோம்னு நினைச்சாலே உடம்பெல்லாம் புல்லரிக்குதுங்க. சினிமால பழைய படத்துல எல்லாம் சொர்க்கலோக சீன் வரும்போது சுத்தி ஒரே புகமூட்டத்துக்கு நடுவுல கடவுள் தரிசனம் தருவாரு, அந்த மாதிரி எங்களை சுத்தி பனி சூழ்ந்திருக்க புத்தர் எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு. அந்த புத்தர் சிலைக்குள்ள ஒரு குகை கோயில் இருந்ததுங்க. அதுல புத்தருடைய வாழ்க்கை வரலாறு தத்ரூபமா பெயிண்ட் பண்ணிருந்தாங்க. அதை விட சிறப்பான விஷயம் என்னன்னா, அந்த குகை கோயில்ல மரகத கல்லால செஞ்ச புத்தர் சிலையை வச்சு வழிபடுறாங்க. இந்த குகைக்குள்ள மொபைல் போன்ஸ் எல்லாம் அலோவ் பண்றது இல்ல. ஓவராலாவே இந்த புத்தா பார்க் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்துச்சுங்க. இந்த பார்க் ஆப்போசிட்ல இருக்கிற ஹோட்டல்ஸ்லயே லஞ்ச் முடிச்சுட்டு எங்களோட நெக்ஸ்ட் லொகேஷன் பார்க்க கிளம்பிட்டோம். இந்த மழைக்கு எங்களை அவ்வளோ பிடிச்சிருக்கு போல. நாங்க போற இடம் எல்லாம் எங்க கூடவே டிராவல் பண்ணுச்சுங்க. கேப் ஏறினதும் நாங்களும் கொஞ்சம் ஆர்வமா எங்க கேப் டிரைவர் கிட்ட அடுத்து எந்த லொகேஷன் போறோம் பையான்னு கேட்க, அவரும் சிரிச்சுக்கிட்டே ரோப் கார்னு சொன்னாரு. அந்த மனுஷன் ஏன் சிரிச்சாருன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னு சொல்றோம் கேளுங்க. நாங்க இந்த டார்ஜிலிங் சிக்கிம் ட்ரிப்புக்கு இங்க வந்து 8 டேஸ் ஆச்சு. நாங்க பிளான் பண்ண எல்லா லொகேஷன்லயுமே இந்த ரோப் கார் ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு. ஆனா எதுலயுமே எங்களால போக முடியல. அட்லீஸ்ட் இன்னைக்காவது ரோப் கார்ல போகலான்னு ஆசையா இருந்தோம். எங்க பிளான சொதப்புறதுக்குன்னே இந்த மழை வந்திருந்தது போல. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ரோப் கார் பந்த் ஹோகையா, அதான் மூடிட்டாங்களே, வாங்க நெக்ஸ்ட் லொகேஷனுக்கு போகலான்னு அடுத்த லொகேஷனுக்கு கிளம்பிட்டோம். நாம்ச்சியிலேயே பெஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்னா அது சார்தாம் தான். ஸோ இதை மட்டும் மிஸ் பண்ணாம பார்த்துடணும்னு எங்க கேப் டிரைவர் கிட்ட கேட்டுக்கிட்டதால சாம் த்ருப்ஸ்தே மோனாஸ்ட்ரி அப்படிங்கிற புத்தா டெம்பிளையும் நாம்ச்சி ராக் கார்டன் இந்த ரெண்டு இடத்தையுமே நாங்க ஸ்கிப் பண்ணிட்டு எங்களோட அடுத்த லொகேஷனா ரோப்வேல இருந்து 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நாம்ச்சியில இருக்கிற ஷிரடி சாய்பாபா கோயிலுக்கு போயிருந்தோம்.
இந்த கோயில் பார்க்கறதுக்கு அரண்மனை போல ரொம்பவே பிரம்மாண்டமா அழகாவும் இருந்துச்சு. கோயில்ல கூட்டம் பெருசா இல்லாததால ஜஸ்ட் 10 நிமிஷத்துல சாமி தரிசனம் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். எங்களோட அடுத்த லொகேஷனா இங்கிருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ரோஸ் கார்டனுக்கு போயிருந்தோம். இந்த கார்டன்ல என்ட்ரி டிக்கெட்டை ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. இந்த ஒரே கார்டன்ல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரோஜா செடிகளை நம்ம பார்க்கலாம். அவ்வளோ பெரிய கார்டன்ங்க இது. அதுவும் விதவிதமான கலர்ஸ்ல, சாதாரண பட்டன் சைஸ்ல இருந்து பெரிய காலிஃபிளவர் சைஸ் வரைக்கும் இந்த இடத்துல ரோஜா செடிகளை பார்க்க முடியும். நம்ம இது வரைக்கும் ரோஜா செடிகளா தானே பார்த்திருப்போம், இங்க ரோஜா மரங்களையே பார்க்கலாம். இதுவே ஃப்ளவர் ஷோ நடக்கும் போது வந்திருந்தோம்னா இன்னும் ஏராளமான ரோஸ் டெக்கரேஷன்ஸ் இங்க பார்க்கலான்னு இங்க இருந்தவங்க சொன்னாங்க. இந்த கார்டனை ஹாப்பியா சுத்தி பார்த்துட்டு எங்களோட அடுத்த லொகேஷனான சார்தாம்க்கு போயிருந்தோம். இந்த கோயில இங்க இருக்கிறவங்க சித்தேஸ்வர் கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயில்ல என்ட்ரி டிக்கெட்டா ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. என்ட்ரன்ஸ்லயே சின்னதா ஒரு எக்ஸிபிஷன் ஹால் வச்சிருந்தாங்க. இதுல எல்லா நாட்டோட பணத்தையும் நம்ம பார்வைக்காக வச்சிருக்காங்க. இந்த பில்டிங்கை தாண்டி வெளியில வந்து பார்த்ததும் செம்ம ஆச்சரியம் ஆயிடுச்சு. ஒரே இடத்துல இத்தனை கோயிலான்னு. ஆமா, இந்த ஒரு கோயிலுக்குள்ளாரியே இந்தியால இருக்கிற 12 ஜோதிர்லிங்க கோயில்களுமே, சார்தாம்னு சொல்லப்படுற பூரி ஜெகநாதர் கோயில், துவாரகா கோவில், பத்ரிநாத் கோயில் அண்ட் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ராமேஸ்வரம் கோயில்னு எல்லாமே இங்கே இருக்கு. இந்தியாவில் இருக்கிற ஷிரடி சாய்பாபா கோயில் போல ஃபேமஸான நிறைய கோயில்களும் இங்கே இருக்குங்க. இந்த கோயில்களுக்கு சென்டரில் சுமார் 100 அடி உயரமான பிரம்மாண்டமான சிவன் சிலை பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறாரு. இங்கே இருக்கிற எல்லா கோயில்களையுமே அதோட ஒரிஜினல் லொக்கேஷனில் போய் பார்க்கறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லைங்க. ஆனால் இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தாலே போதும், எல்லா ஊரில் இருக்கிற ஃபேமஸான கோயிலையுமே நேரில் போய் பார்த்தா திருப்தி கிடைக்கும். அச்சசலா ஒரிஜினல் கோயில் மாதிரியே கோபுரங்கள் எல்லாம் வடிவமைச்சு, சிற்பங்கள், கோயில் பெயிண்டிங்லேருந்து உள்ளே இருக்கிற சாமி சிலை வரைக்கும் ஒரே மாதிரியே உருவாக்கி அங்கே நடத்துகிற மாதிரியே பூஜைகளையும் இங்கே நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் நைட் டைமில் லைட்டிங் ஷோவும் டான்ஸ் ஷோவும் நடத்துகிறாங்க. இந்த சார்தாம் கோயிலோட இங்கே டார்ஜிலிங் அண்ட் சிக்கிம் ட்ரிப்பை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். சிக்கிமில் நாங்கள் ஈஸ்ட் அண்ட் சவுத் சிக்கிம் மட்டும் தாங்க சுற்றி பார்த்தோம். இதுவே ரொம்ப நாளானதால் நார்த் அண்ட் வெஸ்ட் சிக்கிம்கெல்லாம் போகலை. இதை நெக்ஸ்ட் ஒரு ட்ரிப்பாக பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சென்னைக்கு ரிட்டர்ன் போகிறதுக்கு நாங்கள் நியூ ஜல்பாய்குரி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். அங்கிருந்து ட்ரெயின் ஏறி 1.5 டேஸ் ட்ராவல் பண்ணி சென்னைக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த பிக்சரில் பிளாக் கலர் டிஷர்ட் போட்டிருக்கவங்க பேர் மிஸ்டர் பினாய். இவங்க கேங்டாக்ல இருக்கிற தியோரல்லி டாக்ஸி ஸ்டாண்டில் கார் டிரைவர் கம் ஓனர். இவங்க தான் எங்களோட இந்த ட்ரிப்பை ரொம்ப லோ பட்ஜெட்டில் சிறப்பாக முடிச்சு கொடுத்தாங்க. நீங்களும் எந்த ஒரு டூர் பேக்கேஜும் இல்லாமல் எங்களை மாதிரி இண்டிவிஜுவலாக ட்ரிப் போகிறவங்களா இருந்தால் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இவரோட கான்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுறோம். சிக்கிமில் நாங்கள் Day 1, Day 2, Day 3 எங்கெல்லாம் சுற்றி பார்த்தோங்கிற வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், மிஸ் பண்ணாமல் பாருங்க. சரி, 4th டேவான நாம்ச்சி ட்ரிப்புக்கு எவ்வளோ செலவாச்சுங்கிறத விளக்கமாக பார்ப்போம். கார் ரெண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் ஜாஸ்திங்கிறதால 4500 ஆச்சுங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய், ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு ஆளுக்கு 200 ரூபாய். மற்றபடி வழக்கம் போல் இங்கேயும் நாங்கள் ஷாப்பிங் எதுவும் பண்ணலைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் பட்ஜெட் ஃபேமிலிமேன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.